பார்க்கலாமா? அப்துல் கலாம் சொன்னது மாதிரி, ஒரு முறை வந்தால் கனவு, ரெண்டு முறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் லட்சியம். எது நம்ம தூங்க விடாமல் செய்தோ அதுவே லட்சிய கனவு. உங்கள் எதிரி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி விழித்து எழுங்கள். டோன்ட் டிபெண்ட் அதர்ஸ். ஏன்னா நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைக்கும் தான் துணைக்கு வரும். ட்ரீமர்ஸ் ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டாங்க. ட்ரீம் டெடிக்கேஷன் ரெண்டுமே பவர்ஃபுல் காம்பினேஷன். கல்லில் உள்ள தேவையற்ற பகுதியை நீக்கினாதான் அதுக்குள்ளே உள்ள அழகிய சிலை வெளிப்படும். அதனால் நமக்குள்ளே உள்ள பயம், சோம்பேறித்தனம், கவனச்சிதறல்களை ஒழித்து ஓய்வுக்கும் ஓய்வு கொடுத்தா வெற்றிக்கணி ஈஸி தானே. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளேருந்தும் உடையலாம், வெளியிலேருந்தும் உடையலாம். வெளியிலேருந்து உடைஞ்சா லைஃப் முடிஞ்சுது, உள்ளுக்குள்ளேருந்து உடையும் போது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. லைஃப்பில் ரிவைண்ட் பட்டன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், பாஸ் பட்டன் எதுவுமே கிடையாது. அன்டில் எண்டு வரைக்கும் ஒன்லி ப்ளே பட்டன் தான். பிறப்பு ஒரு இன்சிடெண்ட் ஆனாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஹிஸ்ட்ரியில் நமக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது தெரியுமா? அதை உலகத்தையே படிக்க வைப்பது உங்களால் மட்டுமே முடியும். தன்னை நம்பாதவன் தான் விதி மேலே பழி போட்டு விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடித்து நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பான். அழகான நாட்கள் உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அதை நோக்கி நகர வேண்டும். நேற்று செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்பவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்பவர் சுறுசுறுப்பானவர், நாளை செய்ய வேண்டியதையும் இன்றே செய்பவர் வெற்றியாளர். வெற்றி இலக்கை அடைய உன் நெஞ்சின் வேகத்தை கால்கள் ரெண்டுக்குள்ளேயும் புகுத்திக்கொள். கனவை அடைய ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு, நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில் சிங்கம் போல் கம்பீரமாக. உங்களுக்கு தெரிஞ்ச கடின உழைப்பாளியை முதல்ல கண்டுபிடிங்க. ஒர்க் ஈவன் ஹார்டர். உழைப்புன்னு சொன்ன உடனே என்னடா இன்னைக்கு கதையே வரலையேன்னு நீங்கள் புலம்புறது கேட்குது. இதோ உங்களுக்கான குட்டி கதை. ஒரு ஹார்ட் சர்ஜன் அவரோட காரை ரிப்பேர் செய்ய மெக்கானிக்கு கிட்டக்க எடுத்துகிட்டு போனார். காரை ரிப்பேர் செஞ்ச மெக்கானிக், டாக்டர் நீங்கள் செஞ்சதை தான் நானும் செய்கிறேன். வால்வை பிரிக்கிறேன், பார்ட்ஸை வெட்டி ஒட்டுறேன், அடைப்பை சரி செய்கிறேன், புது ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் கூட போடுறேன். நீங்களும் அதையே தான் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அதிக பணம், புகழ் எல்லாம் எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்டானான். டாக்டர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர், நீ சொன்ன எல்லா வேலையையும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது செஞ்சுப்பார், அப்போது புரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். டாக்டர் சொன்னது கரெக்டு தானே? மலையை பார்த்து மலைக்காமல் மலை மீது ஏறுபவனுக்கு மலையும் காலடியில் கிடக்கும். முடியும் என உன்னை மட்டும் நம்பு. நான் மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க மாதிரி இல்லாமல் துடிப்பாக இருக்கிறேன்னு பயப்படாதே. ஈகிள்ஸ் என்றைக்கும் தனியாக தான் பறக்கும். ஜஸ்ட் ஃபோக்கஸ், கீப் எய்மிங். நம்பிக்கை உள்ளவனுக்கு ரோஜா மட்டும்தான் தெரியும், முட்கள் அல்ல. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருக்கிறவன் வீழ்வது கடினம். கனவுகளுக்கு என்றைக்குமே எக்ஸ்பைரி டேட் கிடையாதுங்க. அதனால் தேடுங்கள், கண்டுபிடியுங்கள், வேறு வழி இல்லை. பயிற்சியும் தவறுகளும் தான் வழி. மெல்ல மெல்ல தவறுகள் குறையும், தெளிவு பிறக்கும். இடையில் நிறுத்திவிடாதீங்க. டோன்ட் குவிட், சஃபர் நவ், ரெஸ்ட் ஆஃப் லைஃப். லிவ் லைக் அ சாம்பியன்னு முகமது அலி சொன்னது மாதிரி வாழ்ந்து காட்டுங்கள். ஓய்வுக்கும் ஓய்வு கொடுத்து கனவை நனவாக்க ஓடு. உன் லட்சிய இலக்கை தொடும்போது கலாம் சொன்னது போல் உன் சிக்னேச்சர் ஆட்டோகிராஃபாக மாறும். இன்று நீ சிந்தும் வியர்வை நாளை உன் தலைமுறையின் தேசிய கீதமாயிருக்கும். நன்றி.